டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி அது கனெக்ட் ஆகுது, நம்ம கூட கனெக்ட் ஆகுது அந்த கேரக்டர் வந்து, அவரோட கேரக்டர் வந்து படம் ஃபுல்லாக அப்படி இருந்தாலும் நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஓகே தான், கொஞ்சம் லேட் ஆகுது. ஆமாம், லைக் இது மேபி இன்னொரு 2 இயர்ஸ் பேக் வந்தால் இன்னும் வேறு லெவலில் கொண்டாடிருக்கலாம் அந்த படத்தை. பட் இப்போ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் ப்ரோ. எல்லோரும் ஒரே பேட்டர்னில் போயிட்டுருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக லவ் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் டேரக்டர் யோசிக்கிறாருல, அந்த ஒரு தாட்டுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணணும். அவ்வளோ மியூசிக் வேறு லெவலில் இன்ன வரைக்கும் ப்ரோ, அந்த டோன் வந்து இன்னும் காதில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ மியூசிக் வந்து இவனை அடிச்சிக்கவே முடியாது, மிரட்டி விட்டுருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான் ப்ரோ படம், வேறு எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான், எஸ் ஜே சூர்யா தான் ப்ரோ படமே, சும்மா சீன் பை சீன் ஷார்ட் பை ஷார்ட் மிரட்டி விட்டுருக்காரு. சாந்தினு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி நல்லா பண்ணிருக்காங்க, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பட் படம் ஃபுல்லாக வர்றது எஸ் ஜே சூர்யாவும் பிரியா பவானி சங்கர் மட்டும் தான், அவங்க ஒரு சின்ன கேரக்டர் உள்ள மாதிரி வராங்க அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை ப்ரோ, அவர் வந்து ஒரு பொம்மையை லவ் பண்ணுறாரு, ஆஸ் அ ஹீரோ வந்து ஒரு பொம்மையை லவ் பண்ணுறதுனால அதனால் டைட்டில் வந்து பொம்மைன்னு வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ணலாமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ப்ரோ, செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவு கொஞ்சம் பார்க்கலாம். எஸ் ஜே சூர்யாக்காக பார்க்கலாம் ப்ரோ, ஃபஸ்ட் கிளாஸான படம், நல்ல மூவி, எந்த விதமான ஆபாசங்களோ எதுவுமே இல்லாத ஒரு நல்ல படம். அந்த பொம்மை அப்படின்ற அந்த கான்செப்டை வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க, அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் யூ. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு இதை வந்து தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், நல்ல ஒரு டீம் எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த கதையோட வடிவமைப்புமே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பொம்மை அப்படின்னு பார்க்காம அது ஒரு பெண்ணாக பார்த்து பாவித்து அதுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து எஸ் ஜே சூர்யா சார் வந்து அது நடிச்சிருக்கான்னு சொல்லக்கூடாது, வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். மண்ணில் பண்ணியிருக்காங்க. இந்த டீம் ஒர்க்கு எகெயின் வந்து இந்த சாங்ஸு, அந்த ட்ரீம் சாங் ஒன்று எடுத்திருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸ் அமேசிங். மற்றவங்களுக்கு அது பிடிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியலை, பட் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அது அருமையாக இருக்குது இந்த சாங்கு. மோஸ்ட்லி படம் இட்ஸ் குட், ரொம்ப நல்ல படம் தான். பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே தான், இல்லை நல்லவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அதெல்லாம் எந்த இதுவும் குறை சொல்ல முடியாது, நல்லா எடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸ். ஆனால் கமர்ஷியலாக அது எப்படி போகும்னு எனக்கு தெரியல. பட் இந்த படத்தை படமாக பார்க்குறத விட ஒரு ஃபேமிலி என்டர்டெயினாக வந்து உணர்வு பூர்வமாக பார்த்தீங்கன்னா படம் சக்ஸஸ். பை காட்ஸ் கிரேஸ் இந்த படம் வெற்றி அடையணும் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தி. மைனஸ்னு ஸோ 709 நீ இப்போ அந்த செல்வராகவன் படம்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க படத்தில் மைனஸ்னு சொல்கிறவங்களுக்கு மைனஸ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு சொல்லுவாங்க. அந்த படம்லாம் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். ஃபேமிலியாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ப்ரோ, அது ஒரு குறைய சொல்ல முடியாது, செம்மையாக இருக்குது. எல்லா அந்த ஒவ்வொரு சீனும் வரும்போது வந்துட்டு அவர் பெர்ஃபார்மென்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்கும். அந்த நேச்சுரலாகவே பண்ண மாதிரி இருக்கும் எல்லாமே, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். மொழி அப்படின்னு ராவாக இருக்கு தான் சொல்லலாம் கண்டிப்பாக. இல்லை அந்த படத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். அவருக்கு ஒரு தனி ஃப்ளோ இருக்கு, லைக் எப்படி சொல்றதுனா லாஜிக்கலா ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஃப்ளோ போயிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. போதும் ப்ரோ. ரெண்டுமே ஒரு ஈக்குவலான ஃப்ளோ தான் ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன எதுனாலன்றது, செகண்ட் ஹாஃப் எப்படி முடியுதுன்றது அவ்வளோதான். எக்ஸ்பெக்ட் பண்ண கிளைமேக்ஸ் தான், எக்ஸ்பெக்ட் பண்ண கிளைமேக்ஸ் தான். ஓகே ப்ரோ, ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக வந்து இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணலாம். லாகலாம் இல்லை ப்ரோ, எங்கேஜிங்னு சொல் லைக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருக்கும். பட் என்னதான் ஒரு கிளிஷேவாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருக்கும். பட் இது எப்படி பண்ணுறாங்கன்றது ஒரு இதுவாக தான் இருக்கும். என்ன ப்ரோ புரியல, சொல்லவே வேண்டாம். ஆடியன்ஸ் இல்லை, அதுதான் ஒரு ரெஸ்பான்ஸ், அது ரெஸ்பான்சிபிளாக ஒரு ஆடியன்ஸ் இல்லை, யாரும் பார்க்குற மாதிரி இல்லை. நான் இருந்தேன், எனக்கு முன்னாடி 2-3 பேர் 4 பேர் மொத்தமாகவே எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர் தான் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. கொஞ்சம் தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ, கொடுத்த காசுக்கு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம்.